எல்லா புகழும் இறைவனுக்கே. இஸ்லாம் அலைக்கும். நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்து 6 மாதம்தான் ஆகுது. எனக்கு இஸ்லாம் பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரியாது எனக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் சின்ன ஏன்னா வந்து என்ன எங்கள் அம்மா அப்பா ஒரு கோவில் வச்சுருக்காங்க, வீட்லேயே கோவில் வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப எல்லாருமே பக்தி அப்படி தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நானும் அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் சின்ன வயசில் நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்தது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அப்போவும் எனக்கு சரியாக அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே தான் இருப்பேன், காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்குமே அங்கே தான் இருப்பேன். எல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. அப்போவும் எனக்கு இஸ்லாத்தில் அவ்வளோவா எனக்கு ஈடுபாடு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் ஜாயின் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி மூலிமா தான் எனக்கு இஸ்லாம்னா என்னன்றதே எனக்கு தெரிய வந்தது. அவள் வந்து புர்காலாம் போடுவாள், எனக்கு அப்போ தான் எதுவும் தெரியாது. எதனால இது போடுற அப்படி இப்படின்னு கேட்கும் போது அவள் நிறையா சொல்லுவாள். அப்போவும் அதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அப்பவும் சொல்லுவாள் அல்லாஹ் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லும் போது நான் நிறையவே கோவப்படுவேன் அவன் மேலே. ஏன்னா வந்து ஏன்னா நான் ஹிந்துஸில் இருந்ததால் சாமி கும்பிடுறது கோவிலுக்கு போகிறது நான் அப்படி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறதால நான் அவளை ரொம்ப பயங்கரமாக திட்டிட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் விட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ்லேயும் எனக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க எனக்கு. ஆனால் வந்து அப்போவும் நான் வந்து சரியாக ஈடுபாடு கிடையாது. ஒரு கட்டத்தில் எனக்கு என்னாச்சுன்னா நைட்டில் வந்து எனக்கு அவ்வளோ தூக்கமே வராது. ஏன்னா ஏதாவது ஏதோ ஒரு பயத்துலேயே நான் இருப்பேன், தூங்கவே மாட்டேன். அப்போது வந்து ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கு சத்தம், அது ஒரு மாதிரி தனியாக கேட்கும் போது என்ன சொல்கிறது, அப்போ அந்த ஒரு பயம்லாம் போக எனக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தைரியமாக இருந்தது. எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்மளை சுற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கு சத்தத்தில் தான் நான் தூங்கவே செய்வேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே இருக்காது, ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படி இருக்கும் போது அப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தேன். அங்கே வந்து நஸ்ரின் என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் ஃபுல்லாகவே அவள் சொன்னா குரானை பற்றி அப்படின்னு தெரியும் போது தான் புர்கா ஒரு வாட்டி நான் போட்டு எனக்கு அப்போது ஆசை புர்கா போட்டு பார்க்கலாமா ஒரு வாட்டி அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ நார்மலாகவே நம்ம சுடிதார் போட்டுட்டு போனால் பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அப்படி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி எனக்கு போட தெரியாது, போட்டுட்டு நார்மலாக ஸ்காஃப் மாதிரி கட்டிட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்தோன்னா ரொம்ப பாதுகாப்பாக நான் உணர்ந்தேன் என்ன. ஸோ அப்போ தான் நினச்சேன், அப்போது வந்து இந்த ஒரு புர்காக்கே இவ்வளோ பாதுகாப்பு மதிப்பும் இருக்குதுன்னா அப்போ ஒன்று இஸ்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு. அப்போ ஒரு வாட்டி நான் குரான் வந்து வாட்ஸ்அப் யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு சரியாக எனக்கு புரியல, எனக்கு அப்போது சரியாக புரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னும் போது என் ஃப்ரெண்டு சொன்னால் இதுக்கு தனி கிளாஸ் இருக்குது, நீ தெரிஞ்சுக்கணும், நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு என் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி நான் வீட்டில் சொல்லும் போது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து சம்மதிக்கவே இல்லை. எப்படி சொன்னாங்க, ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ என்னை ரொம்ப திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு டெய்லி சண்டை தான் வீட்டில் வந்துட்டுருக்கோம். நான் அப்போ சொன்னேன் இல்லைம்மா இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன், ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணதால் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா என்ன எனக்கு சம்மதிச்சாங்களே. அதுக்கப்புறம் இந்த 6 மாதம் இந்த கேப்பில் லாக்டவுன் போட்டதால் யாருமே என்னால் சரியாக காண்டாக்ட் பண்ணவும் முடியல, எதுவுமே இது பண்ணவும் முடியல. ஸோ அதனால் இதுக்கப்புறமும் நம்ம கிளாஸ் போய் இஸ்லாம் வந்து பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆசைப்படுறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அல்லாஹ் அதுக்கு அப்படி காட்டணும், சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்டே நீங்கள் துவா பண்ணுங்கள். இஸ்லாம்